நெருக்கமான தம்பதிகள் சென்று கொண்டிருக்கிறார். இந்த மழை பெய்த அந்த சேற்று நீர் இவங்களுடைய செருப்பில் பட்டு மனைவியின் மீது பட்டு விடுகிறது. சேற்று நீர் பட்டுச்சு. இவங்களுடைய அருமையை தெரியாம, இறைநேசரின் அருமையை தெரியாம அந்த கணவன் மனைவியின் மீது இருந்த அன்பால் தன் செருப்பை எடுத்து திண்ணூனை மிசிறியின் கன்னத்தில் அரைந்து விடுகிறார். இறைநேசர்கள் என்றைக்குமே பழிவாங்குவதில்லை. அடியை வாங்கிட்டு அடுத்த தெருவில் போறாங்க. ஒரு ஆள் அல்வா கடை திறந்து வச்சிருக்கு, நல்ல இனிப்பு கடை. யாராவது பெரிய மனுஷன் வருவாரா, ஒரு துவா ஓதி அவருக்கு சாப்பாடு கொடுத்து ஆரம்பிக்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த தெருவில் திண்ணூனை மிசிறி மட்டும் இல்ல, உள்ள நுழையிறாங்க. வாங்க வாங்கன்னு கூட்டு போய் உட்கார வச்சு நல்ல இனிப்பு கொடுத்து அல்வா கொடுத்து எல்லாம் கொடுக்க அல்லாஹ்விடத்திலே திண்ணூன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்னடா உன் நாடகம்? முதல் தெருவில் ஒருவன் செருப்பால் அடிக்கிறான், அடுத்த தெருவில் ஒருவன் அல்வா கொடுக்கிறான். என்னடா உன் நாடகம்? அல்லாஹ்விடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது அந்த பெண்மணி வருகிறார்கள். பெரியவரே, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். என்னம்மா நடந்தது? இல்ல, உங்களை அடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போனோமா, என் வீட்டுக்காரர் வாசப்படியில் ஏறினார், வாசப்படி தட்டியது, கீழே விழுந்தார், தலை அடித்தது, இறந்து போய்விட்டார் பெரியவரே, இறந்து போய்விட்டார் பெரியவரே. தின்னு இப்பொழுதுதான் பேசுகிறார்கள். அம்மா, உன் மீது கொண்ட காதலால் உன் கணவர் என்னை அடித்தார், என் மீது கொண்ட காதலால் என் இறைவன் உன் கணவரை அடித்து விட்டான். இதுதான் இறைக்காதல். வழிமார்களை தொட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறங்குவான். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். யாருக்கும் அநீதி அளிக்க மாட்டார்கள், யாருக்கும் சபிக்க மாட்டார்கள், ஆனால் அல்லாஹ் விட மாட்டான். இந்த ருஸ்தும் மன்னன் இடத்திலே ரோம் நாட்டு படை நடக்கிறது, 30,000 பேர் செல்லுகிறார்கள், ஆனால் 300,000 பேர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ருஸ்தும் கேட்கிறார், 30,000 பேர்கள் வந்திருக்கிறார்கள், 300,000 பேர் நாம் இருந்து தோற்று கொண்டிருக்கிறோமே, நீங்கள் உளவுத்துறையை போய் பார்த்து விட்டு வாருங்கள், அவர்களிடத்தில் அப்படி என்ன சக்தி இருக்கிறது. கடைசியில் அவர்கள் பார்த்து உளவு செய்து விட்டு வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இரவு முழுவதும் படைத்தவனுக்கு பகல் முழுவதும் படைப்பினங்களுக்கு என்றிருக்கிறார்கள். இரவு முழுவதும் அல்லா 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 என்று தொழுகிறார்கள், ஆளுகிறார்கள், பகல் முழுவதும் படைப்பினங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். காத்து நம்ம சொல்றதை கேட்குமா? ஆனா அவங்க சொல்றதை கேட்கும். நெருப்பு அவங்க சொல்றதை கேட்கும், நீர் அவங்க சொல்றதை கேட்கும், மண் கேட்கும், ஆகாயம் கேட்கும், எல்லாம் கேட்கும். ஃபாரூக் அலி அல்லாஹு தஆலா எவ்வளவு ஆச்சரியம், உமர் அலி அல்லாஹு தஆலாவினுடைய ஆச்சரியம், பஞ்சபூதங்கள் உமருக்கு கட்டுப்பட்டு நடந்ததே. மதீனா நகரத்திலே ஒரு ஜல்சால் நடக்கிறது, நிலநடுக்கம். உமர் அலி அல்லாஹ் வாளை எடுத்துட்டு எதிரிட்டு போன மாதிரி பூமியில அடிச்சாங்களாம். நாயகம் அடங்கி இருக்கிற பூமியிலே, நாயகம் அடங்கி இருக்கிற இடத்திலே, மதீனாவிலே, நீ என்ன பூமியை ஆடுகிறாயா? உன் ஆட்டத்தை நிறுத்து. பூமி ஆடலையே, நின்றது. எங்கோ இருக்கிற படைக்கு காற்றால் செய்தி அனுப்பினார்களே, யாசாரியால் ஜபால், காற்று சென்றதை சாரியா திரும்பிப்பார், திரும்பி பார்த்தார்கள், போரிலே வெற்றி கிடைத்தது. வரலாறு பேசுகிறது, நைல் நதி ஓடாத நதிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஓடுவதாக இருந்தால் ஓடு, இல்லை என்றால் நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நைல்ல கொண்டு போய் பழி கொடுப்பாங்க பொம்பளை பிள்ளைய. இந்த வேலையெல்லாம் வானா? இப்ப நைல் நதி எந்த யூனிவர்சிட்டியில படிச்சுச்சு? உமர் அலி அல்லாஹுவின் கடிதத்தை படிப்பதற்கு. அன்பிற்குரியவர்களே, நைல் நதிகளை கடிதத்தை போட்டார்கள், இன்று வரை அது ஓடிக்கொண்டிருக்கிறது. நெருப்பு மதீனாவிற்குள் வருகிறது. தமிழ் முத்தாரி, இதோ துண்டு பிடியுங்கள், நெருப்பை விரட்டுங்கள். மதீனா நெருப்பு பிடிச்சி எழுது, நெருப்பை விரட்டுங்கள். சகியான வரலாறுகள். துண்டு எடுத்துட்டு போய் தமிழ் முத்தாரி விரட்டுறாரு, எரும எரும மாட்டு விரட்டின மாதிரி. நெருப்பு மதீனாவை விட்டு போனது. தமிழ் முத்தாரி வந்து கேட்கிறாரு, என்னங்க அதிசயம், துண்டை கொடுத்து விரட்ட சொன்னீங்க போச்சு. ஓ அதிசயம், உனக்கே தெரியல. சொன்னார்கள் உமரே ஃபாரூக் அலி எல்லாம், முதலில் பள்ளிவாசலுக்கு விளக்கேற்றியவர்கள் தமிமுத்தாரி அலி அல்லாஹ் தான். அப்பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், தமீம் விளக்கேற்றி இருக்கிறார், பள்ளிக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறார், நெருப்பே நீ அவருக்கு கட்டுப்பட்டு நட என்று பெருமானார் துஆ செய்து விட்டார்கள். அதனால் உனக்கு நெருப்பு கட்டுப்படும் என்று நான் தெரிந்து கொண்டேன், அதனால் சொன்னேன். கண்டுபுரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அசா வச்சுட்டு தான் நடப்பாங்க. 40 வயசுக்கு மேல அசா வைக்கிறது சுன்னத்து.
ஆனா இன்னைக்கு யாருமே அதை வைக்கிறது இல்ல. என்ன கிழவன் சொல்லிடுவாங்களா, கிழவன் கூட கிழவன் சொல்றத விரும்புறது இல்ல. 65 வயசுல வயசை மட்டும் சொல்ல மாட்டார், பொம்பளையதான் சொல்லாம இருக்கு, இப்ப ஆம்பளையும் சொல்றது இல்ல. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், 95 வயசுல எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. சுண்ணச்சு உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா தன்னுடைய அசாரை கொண்டு வருகிற பொழுது மிஹ்ஜஹுல் அஸ்கலானி மிஹ்ஜ அல்லாஹு அக்பர், அந்த அசாவை வாங்கி பழைய அசா தன்னுடைய முழங்கால உடைக்க போறாங்க. இவ்வளவு பழசு உடைச்சாதான் நீங்க புதுசு வாங்குவீங்க, அதனால மிகச்ச சொல்றாங்க, நான் உடைச்சறேன் அப்பதான் நீங்க புதுசு வாங்குவீங்க. உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அந்த நீ உடைத்தால் எந்த இடத்திலே உடைக்கிறாயோ அந்த இடத்திலே புண்ணல்லவா வந்து விடும் என்றார். சும்மா தான் சொல்றாங்க, உடைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஆறாத புண் மிகச்சா அலி அல்லாஹு தஆலாங்கிறவர்களுக்கு ஆறாத புண். அன்பிற்குரியவர்களே, சொன்னால் உடனே அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அடிவெளி அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த கட்டிடம், அடிவெளி அல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இவ்வளவு உயர்ந்த கட்டிடம் வேண்டாம், பெருமையை காட்டுகிற கட்டிடம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இல்ல இல்ல கட்டித்தான் என்று கட்டி கொண்டிருக்கிறார். அடிவெளி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அந்த வழியை போகும்போது சொன்னாங்க, லாயக்கு முழு புண்ணியானும், இந்த கட்டிடம்லாம் ஒண்ணு பெருசாகாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. லாயக்கு முழு புண்ணியானும், இது நிறைவை பெறாது என்றார்கள். கடைசி வரை நிறைவை பெறவே இல்லை. கட்டிடத்திற்கு சொந்தக்காரன் உள்ளே இருக்கிற பொழுது விழுந்தது, அவனும் சேர்ந்து அழிந்து போனான். வரலாறு பேசுகிறது அவர்களுடைய நம்மெல்லாம் திட்டுவதா இருந்தாங்க, சீக்கிரம் போக சொல்லி திட்டுவோம், அதுல போக இதுல போக என்று திட்டுவோம். இப்ப அந்த திட்டுறதும் கூட மாறிடுச்சு, கரண்ட்ல அடி ஒட்டி சாக, ட்ரெயின்ல விழுந்து சாக, முதல்ல அதுல போக பேதியில போக அப்படிலாம், அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்ப ட்ரெயின்ல விழுந்து சாக, பஸ்ல அடி ஒட்டி சாக, அப்படி சாக இப்படி சாக, நான் உதவி இல்லை அண்ணா பாதுகாக்க வேண்டும். இவங்க எப்படி பத்துவா செய்யறாங்கடா, இந்த அபுசாயிதி எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால அவருடைய வறுமையை நீளமாக்குவாயாக, அவருடைய வயதை நீளமாக்குவாயாக, அவரை ஃபித்னாவில் போய் சேர்த்து விடுவாயாக. குழப்பத்தில கடைசியில 95 வயசு தாண்டி 120 வயசு புருவம் எல்லாம் கீழே விழுந்து மறைக்கிறது. அப்பொழுது சொல்வார்களாம், அபுசாயிதி இந்த சாதிமன அபிவக்கா செய்த துவா இப்படி என்னை பாடாய்படுத்துகிறதே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், சயீது இப்னு ஸைத் இவங்கெல்லாம் அஷரத்தை முபஷ்ஷராவை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் இவங்க இடத்த ஒரு பெண்மணி அபகரிக்கிறாங்க. திருமதி இமாம் அழகாக எழுதுவார்கள், அந்த பெண் அபகரிக்க இவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் என் கானத் காதிபா, இந்த பெண் பொய் சொன்னார், வாமி பசரா வஜல் கபரஹா ஃபி தாரிஹா, அல்லாஹ் முடியல பொய் சொன்ன, கண் பார்வையை போக்கிவிடு, இவரின் கபரை வீட்டில் ஆக்கிவிடு. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்துல விழுந்து அங்கேயே மூத்தான யாரும் தூக்க முடியல. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், உசைத் இப்னு ஹுமைர், அப்பாத் இப்னு பிஷ்ர், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நண்பர்கள், பெருமானார் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு இந்த ரெண்டு பேரும் வருகிற பொழுது இருட்டிலே இவர்கள் கொண்டு வந்த தடி இவர்களுக்கு பிரகாசத்தை காட்டும், வெளிச்சம் கொடுத்தது, அந்த தடி வெளிச்சம் கொடுத்தது. இவங்க ரெண்டு பேரும் பிரியும் போது அன்பிற்குரியவர்களை, இவர்கிட்ட இருந்த தடி தனியாக வெளிச்சம் கொடுக்கிறது, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அசா தனியாக வெளிச்சம் கொடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்திலிருந்து புறப்படுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வெளிச்சத்தை கொடுத்தான், எங்கிருந்து கிடைக்கிறது? நபி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த தன்மைகள் எல்லாம் அவங்ககிட்ட நிறைஞ்சு இருந்ததுனால அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மதீனாவிலே பஞ்சம் கடுமையான வறட்சி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு அஞ்சா நெஞ்சம் கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கபர் முன்னால் இருக்கிறது, அப்பாஸ் ரலியல்லாஹு இங்கே இருக்கிறார்கள், இரண்டு பேர்களும் பெருமானார் அடங்கி இருக்கிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், ரப்பே இந்த அப்பாஸ் ரசூலின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அம்மி பரக்கத்தை கொண்டு நீ மலையை கொடுப்பாயாக, வசீலா வைத்தார்கள், மலை பொழிந்ததே.